Hello friends, welcome to Vanaja Karthik's Home Gardening. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கீரை வகை சார்ந்த செடிங்க. யூஸ்வலாக நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. அது வந்து மார்க்கெட்லேயும் கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியலைங்க. ஆனால் இது வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக அந்த கீரையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்க. வாங்க அது என்ன கீரைன்னு நம்ம பார்க்கலாம். அது வேறு எந்த கீரையும் இல்லைங்க. நம்ம வீட்டில் நம்ம வளர்த்துட்டு இருந்தோன்னா இந்த முள்ளங்கி கீரை தாங்க. இந்த முள்ளங்கி கீரை வந்து யூஸ்வலாக நம்ம வந்து முள்ளங்கி கடையில் வாங்குவோம். ஆனால் அதோட கீரை வராது, கீரை வெளியில் கிடைக்கிறதும் கிடையாது. பட் நம்ம வீட்டில் வளர்த்தோன்னா இந்த முள்ளங்கியோட இந்த முள்ளங்கி கீரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த முள்ளங்கி கீரைக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த முள்ளங்கி வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த முள்ளங்கியை எடுத்து வச்சுட்டு இந்த கீரையை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் முள்ளங்கி கீரையோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த முள்ளங்கியை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம முள்ளங்கி ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ பெரிய முள்ளங்கி வந்திருக்குன்னு. ஸோ நம்ம வீட்டில் எந்த ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் எது மீன்ஸ் பெஸ்டிசைட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக் ராடிஷுங்க, ஆர்கானிக் முள்ளங்கி கீரை பாருங்கள். கீரையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நம்ம வீட்டில் கிடைச்ச முள்ளங்கி இங்கே பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ இந்த முள்ளங்கியும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த முள்ளங்கி கீரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், இதோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த முள்ளங்கி கீரையோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இதோட ஃபைபர் கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னே சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் டயட்டில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா வெயிட் லாஸ் வந்து சீக்கிரம் ஆகும், பேட் கொலஸ்ட்ரால் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தாண்டி பார்த்தீங்கன்னா பார்வை கோளாறுக்கு கூட, கண்ணெரிச்சல், பார்வை கோளாறு, பார்வையின்மை இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு வந்து இந்த கீரையை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்தால் சீக்கிரம் சரியாகுங்கிறாங்க. இப்போ இருக்கிற நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே கண்ணாடி போடுறோம், பார்வை கோளாறுலாம் வருது. ஸோ இதை நம்ம வந்து முன்னாடியே கொடுத்துட்டு வந்துகிட்டே இருந்தோன்னா இந்த பார்வை கோளாறுலேருந்தெல்லாம் அவங்கள வந்து நம்ம காப்பாற்றிடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்கும் ரொம்ப நல்லதாக சொல்கிறாங்க. கிட்னி ப்ராப்ளம்ஸ் யூரினரி இன்ஃபெக்ஷன் இதுக்கெல்லாம் வந்து நம்ம இதை ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துகிட்டு இருந்தோம்னா அதெல்லாம் நம்ம வராமல் தடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஸ்கின்னுக்கு கூட ரொம்ப நல்லதுங்கிறாங்க. இதில் இருக்கிற விட்டமின் சி, ஜிங்க், பாஸ்பரஸ் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரேடியண்ட் லுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ க்ளோ ஆகும், ஸ்கின்னு ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த பிம்பிள்ஸு, ஏக்னி அதெல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பைல்ஸ், அப்புறம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இது எல்லாத்துக்குமே நல்லது. இந்த மாதிரி இருக்கிற கீரைகளை வந்து நம்ம அடிக்கடி நம்ம உணவில் பயன்படுத்திட்டு வந்தோன்னா இந்த மாதிரி இருக்கிற டிஸார்டர்ஸ், டிசீஸ் எல்லாத்துலேயுமே இருந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மஞ்சக்காமாலை, ஜாண்டிஸ் கூட இது ரொம்ப பெரிய நல்ல மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இதில் ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறனால கான்ஸ்டிபேஷன் கூட இந்த முள்ளங்கியை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்துட்டே இருந்தோம்னா சீக்கிரம் சரி. இதெல்லாம் 1-to-1 ரிலேட்டடுங்க. இப்போ வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் இருக்கிறனால தான் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் பைல்ஸ் வருது. ஸோ இந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற கீரைகள் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கான்ஸ்டிபேஷன் இருக்காரு, கான்ஸ்டிபேஷன் இல்லாட்டி நமக்கு வந்து பைல்ஸ் வர்றதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கிற கீரையை நமக்கு வீட்டில் கட்டாயம் வளர்க்கணுங்க. ஏன்னா இது மார்க்கெட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறது இல்லை. இதை வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க. விதைகள் வந்து நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. அந்த விதைகள் வாங்கிட்டு வந்து நம்ம நார்மலாக பாட்டில் வச்சுட்டு போட்டோன்னா 2-3 நாள்லேயே உங்களுக்கு வந்து விதைகள் முளைக்க ஆரம்பிச்சுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக பராமரிச்சிங்கன்னா கண்டிப்பாக கீரைகள், காய் எல்லாமே கிடைக்கும். நம்ம காய்க்காக பண்ணாட்டினாலும் கண்டிப்பாக கீரைக்காக இந்த செடியை நம்ம கட்டாயம் வீட்டில் வளர்த்தோன்னா இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இதில் இருக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது, நிறைய பெனிஃபிட்ஸ் கூட இருக்குங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதை வந்து பொரியலாம். நம்ம நார்மலாக கீரை பொரியல் எப்படி செய்வோம் அதே மாதிரி கீரை பொரியல் செய்யலாம். இல்லை அப்படின்னா பருப்பில் கூட்டு போட்டு கீரை கூட்டு கூட பண்ணலாம். குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தியாக இருந்தால் பொரியல் பண்ணிக்கலாம், கம்மியாக இருந்தால் கீரை கூட்டு பண்ணிக்கலாம். ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னா, இந்த நடு தண்டு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துடணுங்க. இந்த தண்டு பகுதி வந்து இருக்கக்கூடாது. இந்த தண்டு பகுதி எடுத்துகிட்டு வெறும் இலைகள் மட்டும் யூஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த இலைகளை மட்டும் யூஸ் பண்ணும், இந்த இலைகளை மட்டும் யூஸ் பண்ணும், இந்த தண்டை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இது மாதிரி எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக பண்ணிக்கலாம். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற கீரையை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் கட்டாயம் வளர்க்குறதுக்கு பிளான் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து இந்த கீரை வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் கீரை கூட்டு பண்ணலாம் தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம், நான் இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு போட்டு தாங்க கீரை கூட்டு வச்சுருக்கேன். நீங்கள் துவரம்பருப்பு கூட யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப எம்மியாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.